வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டண்டான ஜிகே கொஷின் தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருக்கு ஸோ அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் பாத்தீங்கன்னா எந்தெந்த வருடம் வந்து மாநில அந்தஸ்து பெற்றுச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு ஜிகே கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அடிக்கடி நம்மள்ட்ட கேட்குற வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து மாநில அந்தஸ்து பெற்ற நாள் கேட்பாங்க இல்லைனா தெலுங்கானா வந்து எந்த வருடம் மாநிலம் ஏன்னா தெலுங்கானா தான் லாஸ்ட்டு வந்து இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக ஆச்சு ஸோ அது எந்த மாநில எத்தனாவது மாநிலம் இல்லை வந்து எத்தனா எந்த ஆண்டு வந்து இது மாநிலமாக ஆச்சு அப்படிங்கிற கே கேள்வி அப்புறம் கோவா வந்து மாநில அந்தஸ்து பெற்ற நாள் இந்த மூணு கொஷின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அடிக்கடி கேட்ட கொஷின் ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் எந்த ஆண்டு எந்த நாள் வந்து மாநில அந்தஸ்து பெற்றுச்சு அது அந்த ஆர்டர் இதுல பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மென்ஷன் பண்ணிருப்பேன் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸ் வந்து எந்தெந்த மாநிலங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் வந்து அசாம் கடைசியில மாநில அந்தஸ்து பெற்றது தெலுங்கானா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா சில ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று மாநிலங்கள் ஒரேதான் மாநில அந்தஸ்து பெற்றிருக்கும் சோ அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி கொஸ்டின் கேப்பாங்கன்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மாநில அந்தஸ்து பெறாத நகரம் எது பெறாத நகரம் எது அப்படின்னு சொல்லி பெற்ற நகரத்தை கொடுத்து ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் பெறாத நகரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா அதுக்காக தான் இந்த கொஷின் ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு குடியரசு தின நாள் ஸோ முதல் குடியரசு தின அனைத் தினத்தன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்றது பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு மாநிலங்கள் அதில் நம்ம தமிழ்நாடும் இருக்குது ஸோ தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு மாநில அந்தஸ்து பெற்றது பார்த்திங்கன்னா அசாம் ரெண்டாவது பீகார் மூணாவது ஜம்மு காஷ்மீர் நாலாவது ஒடிசா அப்புறம் ஐந்தாவது தான் தமிழ்நாடு ஸோ ஐந்தாவதாக மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு மாநிலம் தான் நம்மளோட தமிழ்நாடு நமக்கு அப்புறம் உத்தரப்பிரதேஷ் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் ஸோ இந்த மொதல் ஏழுங்கிறது இது மட்டும்தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் கொஞ்சம் ஆர்டர் மாத்திருக்கேன் அதாவது ஜம்மு காஷ்மீரையும் ஒடிசாவையும் மட்டும் மாத்திருக்கேன் ஏன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வரணுங்கிறக்காக ஏபிஓ நம்மளோட இரத்த வகை ஏபிஓ இந்த மூணு தானே ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏபிஓங்கிறது இரத்த வகை குறிக்குது அசாம் பீகார் ஒடிசா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் வருது ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் ஸோ அதனாலும் தனியாக பிரிச்சிருக்கேன் மொத்தம் அப்போ ஏழு மாநிலங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டாவது அடுத்து இந்த தனித்தனியாக ஒரு சில ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அந்தஸ்து பெற்றதை நீங்கள் தனியாக எழுதி வச்சு பறிச்சுக்கோங்க ஏன்னா அது அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் இப்போ ஆந்திரா பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து மாநில அந்தஸ்து பெற்று அடுத்து ஐம்பத்தி ஆறுக்கு வரும் நைன்டீன் ஃபிஃப்டி ஓகேவா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் பார்த்தோம் நவம்பர் ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இங்கே வந்து நாலு மாநிலங்கள் வருது ஐம்பத்தாறில் நாலு மாநிலங்கள் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கே கே எம்பி ராஜா ராஜா வந்து எம்பியாக இருக்காரு அவரோட இனிஷியல் வந்து கே கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கேனா கர்நாடகா கேரளா எம்பினா மத்திய பிரதேச ராஜஸ்தானா ராஜா ஓகேவா ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஐம்பத்தாறு வயசு வயதுடைய ராஜா வந்து எம்பியா பதவி ஏற்றிருக்காரு ஐம்பத்தாறு வயதுடைய ராஜா எம்பியா பதவி ஏற்றிருக்காரு அவரோட இனிஷியல் கே கே ஐம்பத்தாறுங்கிறது அந்த ஆண்டை குறிக்குது அடுத்து பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் நைன்டீன் சிக்ஸ்டியில் ரெண்டே ரெண்டு தான் குஜராத் அண்டு மகாராஷ்டிரா ஸோ குஜாவை அதாவது இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா மகா வந்து குஜாவை தூக்கிட்டு அறுபது ரூபாய்க்கு பால் வாங்க போறா பாலோசம் அறுபது ரூபாய்க்கு ஏதோ வாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மகா கூஜா தூக்கிட்டு அறுபது ரூபாயை கொண்டு போறா ஞாபகம் 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 வந்துடும் கூஜா மகாங்கிறது குஜராத் மகாவை மகாராஷ்டிராவை குறிக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணாம் தேதி வந்து நாகாலாந்து ஏற்கனவே ஒரே ஒரு ஆண்டு என்ன பார்த்தோம் ஐம்பத்தி மூணு பார்த்தோம் ஸோ ஐம்பத்தி மூணும் ஒரே மாநிலம் தான் ஆந்திரா அறுபத்தி மூணு ஒரே மாநிலம் தான் நாகலாந்து ஸோ அறுபத்தி மூணு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் பக்கத்தில் ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஆரை மூணையும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மண்டை தலை இருக்கும் அது அப்படியே வாள் மாதிரி சுற்றி வரும் ஒரு நாக பாம்பு மாதிரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நாகலாந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸோ ஜஸ்ட் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன் ஸோ இந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் அப்போ அறுபத்தி மூணுனா நாகாலாந்து அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அதுக்காக தான் ஆரை மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு பாம்போட தலை அதை வாழு சுத்தி வர்ற மாதிரி போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவும் பஞ்சாபும் நீங்கள் இந்த மாதம் இந்த நவம்பர் ஒன்று டிசம்பர் ஒன்று மே ஒன்னெலாம் ஞாபகம் வச்சுக்க வச்சு அவ்வளோ ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ அதனால இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிலதில் பார்த்தீங்கன்னா ஒரே இயரில் வேறு வேறு மாதத்தில் சில மாநிலங்கள் வந்திருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து ஹரியானாவும் பஞ்சாபும் ஓகேவா ஸோ இது ஹச்பி அப்படின்னு வச்சுக்கோங்க ஹச்பிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லையா ஸோ ஹச்பியில் சேரு ஹச்பியில் ரிட்டேர்ட் ஆகணும் அப்படின்னா அறுபத்தாறு வயசு வேணும் அறுபத்தாறு வயசில் ஹச்பி கம்பெனிலேருந்து ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது இயரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடுத்து நைன்டீன் செவன்டி ஒனில் செவன்ட்டி ஒனில் ஹிமாச்சல பிரதேஷ் ஹிமாச்சல பிரதேஷ் பார்த்திங்கன்னா பதினெட்டாவது மாநிலம் அதோட ஆண்டு வந்து பதி இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் பதினேழு அப்படி திருப்பி போட்டீங்கன்னா எழுவத்தொன்னு வரும் சோ எழுபத்தொன்னு வந்து ஹிமாச்சல பிரதேஷ் அடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றில் மூணு மேகாலயா மணிப்பூர் திரிபுரா ஓகேவா ஸோ இதில் ரெண்டுன்னு முடியுதா ஏழு ரெண்டுன்னு முடியுது நைன்டீன் செவன்டி டூ ரெண்டு இதில் ரெண்டு பேர் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேகலா ஒன்று மணி ஒன்று ஸோ மேகலாவும் மணியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா மேகலாவும் மணியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் எழுவத்தி ரெண்டில் ரெண்டு பேர் வரதுனால ரெண்டு பேர் வருது அந்த பேர் வந்து மேகலா மணி இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் அடுத்து எழுவத்தி ஐந்து அஞ்சில் ஒரே ஒரு மாநிலம் சிக்கிம் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐம்பத்தி மூணில் ஆந்திரா பார்த்தோம் அறுபத்தி மூணில் நாகாலாந்து பார்த்தோம் எழுபத்தி அஞ்சில் சிக்கிம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலங்கள் மட்டும் வர்றது அதனால நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் சோ சிக்கிம் வந்து இருபத்தி இரண்டாவது மாநிலமா அந்தஸ்து பெற்றிருக்கு மா வருடம் வந்து எழுவத்தி ஐந்து வருடம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி செவன் இதுக்கு இந்த நைன்டீன் எயிட்டி செவன்லேயும் டூ தௌசண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மா வெவ்வேறு மாதத்தில் வெவ்வேறு மாநிலங்கள் அந்தஸ்து பெற்றிருக்கும் ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் அந்த மந்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஸோ நைன்டீன் எயிட்டி செவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இரண்டு மாநிலங்கள் முப்பது மே முப்பதாம் தேதி கோவா மட்டும் ஓகேவா ஸோ நைன்டீன் எயிட்டி செவன் பிப்ரவரி இருபதுல அருணாச்சல பிரதேசம் மிசோரமும் மே முப்பதில் பார்த்தீங்கன்னா கோவா ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எயிட்டி செவனில் மூணு மாநிலங்கள் ஓகேவா எண்பத்தி ஏழு வயசு எண்பத்தேழில் பிறந்த எயிட்டி செவனில் பிறந்த மிஸ் அருணாங்கிறது அருணாச்சல பிரதேசம் குடிக்கும் மிஸ்ஸுங்கிறது மிசோரத்தை குடிக்கும் ஸோ எண்பத்தி ஏழில் பிறந்த அருணா மிஸ் வந்து கோவாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க மிஸ் வந்து கோவாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் போவாங்களே அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மிஸ் கோவா இது பிப்ரவரி இருபது தான் அருணாவும் மிசோரம் அதாவது இவங்க பிப்ரவரி இருபதாம் தேதி போறக்கு பிளான் பண்ணாங்க ஆனால் கோவா போனது வந்து மே முப்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பிப்ரவரி முப் மேங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட்ல டூ தௌசண்ட்ல மூணு மாநிலங்களும் மூணு நாட்கள் வெவ்வேறு நாட்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து சட்டீஸ்கர் ஒன்பதாம் தேதி வந்து உத்தர்கண்ட் பதினஞ்சாம் தேதி ஜார்க்கண்ட் ஸோ உத்தர்கண்ட் ஜார்க்கண்ட் அடுத்தடுத்து வருது முன்னாடி வந்து சத்தீஸ்கர் ஓகேவா ஸோ சத்தீஸ்கர் உத்தர்கன் ஜார்கன் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று ஒம்பது பதினஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து இரண்டாயிரம் ஆண்டு ஸோ இரண்டாயிரம் ஆண்டில் மூன்று மாநிலங்கள் அடுத்து ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டாம் தேதி வந்து தெலுங்கானா ஸோ அப்போ தனித்தனியாக வரக்கூடிய மாநிலங்கள் ஆந்திரா ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணில் என்ன பார்த்தோம் நாகலாந்து அப்புறம் எழுவத்தி அஞ்சில் சிக்கிமு இல்லை ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலுங்கானா இதெல்லாம் வந்து சிங்கிளாக வரக்கூடிய மாநிலங்கள் ஸோ இவ்வளோ தான் இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்துடும் இதுதான் மாநில அந்தஸ்து பெற்ற நாட்கள் அண்ட் வருடங்கள் மெயினாக அந்த இயர் தான் கேட்பாங்க அண்ட் அந்த இயரில் எத்தனை மாநிலங்கள் வந்து அந்தஸ்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஜிகே கொஷின் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமும் கேட்குறக்கான சான்ஸ் இல்லை ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி